இது வரைக்கும் தமிழ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ வீவர்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஜோதிட தகவல்கள் பற்றி தான் பார்க்க போறோம். ஜோதிடம் என்று சொன்ன உடனே பலருக்கும் பார்த்தீங்கன்னா ஜோதிட சிறுவன் அபிகே ஆனந்துடைய ஞாபகம்தான் வந்திருக்கும். ஏனென்றால் அவர் கணித்த அனைத்து விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா தற்போது வரைக்குமே நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த இளம் வயதிலேயே பார்த்தீங்கன்னா அவருடைய ஜோதிட பலன்கள் அனைத்துமே பளிச்சிட செய்து உள்ளது. இவருடைய கணிப்புகள் அனைத்துமே உண்மை என்று ஒரு ஆய்வும் பார்த்தீங்கன்னா மேற்கொள்ளப்பட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த தனித்துவமான தன்மையின் காரணமாக பார்த்தீங்கன்னா இவர் பல விருதுகளையும் பெற்றுள்ளார். எனவே அந்த வகையில் தான் தற்போது உலகத்தையே அச்சுறுத்தி வருகின்ற இந்த வைரஸ் தொற்று குறித்து கூட பார்த்தீங்கன்னா அவர் 2019 ஏப்ரல் மாதத்திலேயே இது போன்ற ஒரு பிரச்சனையானது வரக்கூடும், உலக நாடுகள் அனைத்துமே ஸ்தம்பித்து நிற்கும் என்று 2019 ஏப்ரல் மாதத்திலேயே பார்த்தீங்கன்னா மிக சரியாக கணித்து அவருடைய யூடியூப் சேனலில் வெளியிட்டு இருந்தார். அப்போது இவருடைய இந்த கணிப்புக்கு பலரும் பார்த்தீங்கன்னா நம்பவில்லை. ஆனால் இவர் சொன்னது போலவே ஒவ்வொன்றாக நடக்கும்போது தான் இவருடைய கணிப்பை பார்த்திங்கன்னா எல்லோருமே நம்ப ஆரம்பித்தார்கள். அது மட்டும் இல்லாமல் 2020 காட்டிலும் 2021 மிக மோசமான பிரச்சனையை அனுபவிக்கும் கூடும் என்று கூட அவர் முன்கூட்டியே சொல்லியிருந்தார். அதே போல் கொரோனாவுடைய இரண்டாவது அலையானது கோர தாண்டவத்தை ஆடியிருந்தது. இந்த நிலையில் பார்த்திங்கன்னா இந்த வைரஸுடைய தாக்கமானது ஜூன் மாதத்தில் குறைய ஆரம்பிக்கும், பொருளாதார ரீதியாக பார்த்திங்கன்னா நம்ம நவம்பர் மாதம் சரியாகி விடலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தியையும் பார்த்திங்கன்னா அவர் சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் கிரகங்களின் சஞ்சாரத்தின் அடிப்படையில் பஞ்சாங்கத்தில் கணிக்கப்பட்ட பல விஷயங்கள் கூட பார்த்திங்கன்னா தொடர்ந்து நம்முடைய நாட்டில் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமென்றால் வெட்டுக்கிளி பிரச்சனை, வைரஸ் பிரச்சனை போன்றவை அனைத்துமே பார்த்திங்கன்னா பஞ்சாங்கத்தில் கணிக்கப்பட்டு இருந்தது, அதே போல் நடந்து கொண்டு இருந்தது. அந்த வகையில் தான் பார்த்திங்கன்னா அடுத்து வரக்கூடிய ஒரு மாதமானது விருச்சிக ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன நடக்கப் போகுது, அவங்க அதிர்ஷ்டத்தை பெறப்போகிறார்களா இல்லைன்னா ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டுமா அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் தான் பார்த்திங்கன்னா நாம் கிரகங்களின் சஞ்சாரத்தின் அடிப்படையில் நமக்கு கணித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த தகவலை தான் நாம் தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தார் போல விருச்சிக ராசி நேயர்கள் இந்த ஒரு மாதம் நடந்து கொண்டால் அவர்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து அவர்கள் தப்பித்து கொள்ளலாம். அதுவும் விருச்சிக ராசி நேயர்கள் 64 வருடத்திற்கு பிறகு இது போன்ற ஒரு பலனை பெற உள்ளார்கள். ஏனென்றால் ராசியில் கேது, தைரிய ஸ்தானத்தில் சனி, சுகஸ்தானத்தில் குரு, களத்திர ஸ்தானத்தில் புதன் ராகு, அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் சுக்கிரன், பாக்கிய ஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் என கிரகங்கள் அனைத்துமே பார்த்திங்கன்னா மீண்டும் 64 வருடத்திற்கு பிறகு தற்போது வளம் வருகின்றன. இந்த கிரகங்களின் சஞ்சாரத்தின் அடிப்படையில் விருச்சிக ராசி நேயர்கள் அதிர்ஷ்டத்தை பெறப்போகிறார்களா இல்லைன்னா கவனமாக இருக்க வேண்டுமா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். திறமையுடன் செயலாற்றி வெற்றி பெறக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களே, நீங்கள் எடுத்த வேலையை சரியான நேரத்தில் செய்வதில் கேட்டிக்காரர். இந்த மாதம் நல்ல பலன்களை பெறப்போகிறீர்கள். வெளியூர் பயணங்கள் செல்ல நேரலாம். வரவேண்டிய நிலுவையில் உள்ள பணமானது உங்களுக்கு வந்து சேரும். தந்தை மூலமாக உங்களுக்கு நன்மையானது உண்டாகும். எந்த ஒரு காரியத்திலும் தெளிவான முடிவினை எடுப்பீர்கள். மனதில் இருந்து வந்த வீண் கவலைகள் நீங்கக்கூடும். அரசாங்கம் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்களில் இருந்த முட்டுக்கட்டைகள் நீங்கள் ஆரம்பிக்கும். உங்களுக்கு நல்லதே நடக்கக்கூடும். தொழில் வியாபாரத்தில் பார்ட்னர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகளானது அதிக அளவில் நடைபெறக்கூடும். வியாபாரத்திற்கு தேவையான நிதி உதவியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இதனால் நீங்கள் மனமகிழ்ச்சியில் இருப்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எளிதாக பணிகளை செய்யப்பட்டு இருப்பீர்கள். தற்காலிக பதவி உயர்வு, கூடுதல் பொறுப்புகள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் பார்த்திங்கன்னா ரொம்பவே வலுவாக உள்ளது. குடும்பத்தில் ஒற்றுமையானது உங்களுக்கு உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையில் இருந்து வந்த மனக்குழப்பங்கள் தீரக்கூடும். எதிலுமே தெளிவான சிந்தனையானது உங்களுக்கு இருக்கக்கூடுங்க. குழந்தைகள் பற்றிய கவலைகளானது அவ்வப்போது உங்களுக்கு உண்டாகலாம். அவர்களின் நலனுக்காக பாடுபடுவீர்கள். உறவினர் மூலமாக உங்களுக்கு நிறைய நன்மைகள் உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக பார்த்தீங்கன்னா இந்த ஆணி மாதமானது விருச்சிக ராசி நேயர்களுக்கு அமைந்துள்ளது. பெண்களுக்கு மனக்குழப்பமானது நீங்கி எதிலுமே தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய மனநிலையானது உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க.
காரிய தடைகள் அனைத்துமே விலக ஆரம்பிக்கும். எதிர்பார்த்த பணமானது உங்களுக்கு வரலாம். மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான காலமாக அமைந்துள்ளது. நீங்கள் விரும்பிய படிப்பை இந்த காலகட்டத்தில் படிப்பதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு உள்ளது. அதனால் நீங்கள் மனமகிழ்ச்சியில் இருப்பீர்கள். விளையாட்டுக்களில் ஈடுபாடானது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சற்று அதிகரிக்கும். விளையாட்டுத் துறையில் இருப்பவர்கள் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய வெற்றியை பெறுவார்கள். கலைத்துறையினருக்கு ஓய்வில்லாமல் உழைக்க நேரும். அதற்கு ஏற்றாற் போல கூடுதல் வருமானமும் வரக்கூடும். புதிய ஒப்பந்தங்கள் வரும், லாபமானது பெருகும், பழைய பாக்கிகள் வசூலாகும். உடல்நிலையில் இருந்து வந்த சிரமங்கள் பார்த்திங்கன்னா முற்றிலுமாக இனி வருகின்ற நாட்களில் நீங்கள் ஆரம்பிக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு காணப்படும். அரசியல் துறையினருக்கு மேலிடத்துடன் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அவர்களின் கோபத்திற்கு ஆளாகாமல் பார்த்து கொள்ள வேண்டியது அவசியமாகும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வானது உங்களுக்கு இனி வருகின்ற நாட்களில் கிடைக்கக்கூடும். விருச்சக ராசி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் புதிய ஒப்பந்தங்கள் கை கொடுக்கும். தொழிலதிபர்கள் பங்குதாரர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். கணவன் மனைவி ஒற்றுமை பார்த்திங்கன்னா சுமூகமாக இருக்கக்கூடும். மனைவி வழியில் வரவேண்டிய சொத்துக்கள் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். வியாபாரிகள் எந்த கொள்முதலையும் தயக்கமின்றி செய்யலாம். வியாபாரமானது உங்களுக்கு பெருகக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக அமைந்துள்ளது. போட்டியாளர்கள் உங்களுக்கு விலகி செல்வார்கள். விருச்சகராசி அனுசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஊழியர்களுக்கு வரவேண்டியவை அனைத்தும் வந்து சேரும். கேட்ட இடத்திற்கு மாறுதலானது உங்களுக்கு கிடைக்கும். மகான்களின் சந்திப்பானது உங்களுக்கு ஏற்படக்கூடும். தங்களுடைய பிள்ளைகளுக்கு வரன் தேடக்கூடிய பெற்றோர்களுக்கு நல்ல சம்பந்தமானது இந்த காலகட்டத்தில் வந்து சேரும். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்ல வாய்ப்புகளை உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடும். உங்களை ஒதுக்கியவர்களே உங்களை தேடி வருவார்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல சூழ்நிலை மாற்றமானது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகிறது. இத்தனை நாட்களாக நீங்கள் அனுபவித்த கஷ்டத்திற்கு இனி வருகின்ற நாட்களில் உங்களுக்கு பலனானது கிடைக்க உள்ளது. நீண்ட நாட்களாக வேலை தேடுபவர்களாக இருந்தால் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உங்களுடைய மனதிற்கு பிடித்தமான ஒரு நல்ல வேலை வாய்ப்பானது அமையக்கூடும். விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் தொழிலாளர்கள் ஓய்வில்லாமல் உழைக்க நேரலாம். அதற்கு ஏற்றார்வாறு கூடுதல் வருமானமும் கிடைக்கும். தொழிலதிபர்கள் நினைத்தபடி உற்பத்தி கூடும். புதிய ஒப்பந்தங்களானது வந்து சேரும். லாபமானது பெருகக்கூடும். வியாபாரிகள் நல்ல லாபத்தை பெறுவார்கள். பழைய பாக்கிகள் அனைத்தும் வசூலாகும். உடல்நிலையில் இருந்து வந்த சிரமங்கள் நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு காணப்படும். எனவே விருச்சிக ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் இத்தனை நாட்களாக இருந்து வந்த சின்ன சின்ன சிரமங்கள் கூட இனி வருகின்ற மாதங்களில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இல்லாமல் அதிர்ஷ்டகரமான பலன்களானது கிடைக்க உள்ளது. அதற்கு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனுக்கு அரளிப்பூ சாற்றி உங்களுடைய வீடுகளிலேயே நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்துட்டு வரலாம். இதனால் எல்லா தடைகளுமே விலகும். காரிய வெற்றியானது மென்மேலும் உண்டாகும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.